கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் கால தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலிருக்கும். தாவீது கஷ்டம், தாவீதுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட ஆண்டவரை துதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீதுக்கு என்ன கஷ்டம்னா, சவுல் தாவீதை கொல்லும்படியாக அப்படியாக இருக்கிறது. ஆனால் தாவீது வந்து குகைக்குள்ளையும் மலைகளையும் இப்படி ஓடி அவர் தூங்காமல் சாப்பிடாமல் அலைகிறாரு. அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவரை துதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நாமன் கூட இந்த தாவீதை போல ஆண்டவர் நாமத்தை எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். தாவீதுக்கு வந்த கஷ்டத்தை போல நமக்கு வரவில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் தேவனை தேட மாட்டோம், சோர்ந்து போயிடும், முறுமுறுக்கிறோம், கோபப்படுவோம். ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள் செய்யாதபடி ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம் மேலே வைத்த அன்பு அந்த அளவுக்கு பெரிதாக இருக்குதுன்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருடைய கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிறாரு. நமக்கு பலவீன நேரங்களில் அவர் நல்ல பலனை தரக்கூடியவராக இருக்கிறாரு. நமக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நமக்கு சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது அவர் சமாதானத்தின் தேவனாக இருந்து நம்மளுடைய ஆத்மாவை தேற்றக்கூடியவராக இருக்கிறாரு. அதைத்தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த காலத்திலையும் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எந்த பாடு எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. தாவீது துதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதே பக்குவத்தில் ஆண்டவர் பிள்ளைய பெண்களாக இருக்கிற நமக்கு, குடும்பத்தில் நடத்தக்கூடிய நமக்கு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம், ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கறது இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதில்லை. ஆனால் நம்ம இந்த தாவீதை போல துதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எக்காலத்திலும் கஷ்டம் வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவரை துதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், துதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இப்போது தாவீது ஆண்டவரை துதிக்கும்போது, தாவீதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, தாவீது எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறாரு, எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருந்தால் அவர் தாவீது ஆண்டவரை துதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நாமனும் அப்படியாக துதிக்கணும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மா கர்த்தரை மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஆத்மா அந்தளவுக்கு கர்த்தருடைய செய்களை பார்த்து மேன்மை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. நாமன் கூட ஒவ்வொரு காலங்களில் நம்மளை நடத்தி வந்த விதம் எவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரு. அப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமன் கூட முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதை அடுத்தவங்க சிறுமைப்பட்டவங்களுக்கு இப்படி
இதை கேட்கும் பொழுது அதை என்ன செய்வாங்க, மகிழ்வாங்க அப்படின்னு இங்கே பார்க்குறோம். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்போ தாவீது இப்படிப்பட்ட கஷ்டத்தை பட்டிருக்கிறாரு, இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரு நம்ம பார்க்கும் பொழுது, அதை இன்றைக்கு நாம் அதை சிந்தித்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்கிறோம், மகிழக்கூடவங்களாக இருக்கிறோம். அதே போல் நமக்கு வர்ற கஷ்டத்தை மேன்மையாக பாராட்டாதபடி ஆண்டவருக்கு கஷ்டத்தை ரொம்பையும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி ஆண்டவரை ரொம்பையும் பேசாதபடி, ஆண்டவரை பற்றி குறை சொல்லாதபடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம ஆண்டவர் பிள்ளைய சாட்சியாய் நம்ம வாழும் பொழுது, இப்படி மேன்மை பாராட்டும் பொழுது, எப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, சிறுமைப்பட்டவங்களை கேட்டு அதன் மூலயமா ஆண்டவர் நாமத்தை அவங்கள என்ன செய்வாங்க, மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு காணப்படுவாங்க. நீங்களும் நானும் அப்படியாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு நாளும் துதிக்கக்கூடியவங்களா, ஜெபிக்கக்கூடியவங்களா, ஆண்டவர் நாம மகிமைக்காக வாழக்கூடியவங்களா நாம் வாழுவோம். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.